எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து ஹவுஸ் வந்து பீகா காமிக்க போறாரு. ஹவுஸ் இந்த லாக் வீடியோல நீங்க பீகா காமிக்கிறீங்க. மயில் வந்து கத்தார்ல நீங்க மயில் வச்சிருக்கீங்க. அந்த மயில் இப்ப காமிங்க. எங்க இருக்கு? டக் கேஜ்ல மேல இருக்க. ஓ, டக்கோட அந்த கூண்டுக்குள்ள மேல இருக்கா? நீனாமா ஏமா கத்துற? நீ ஏன் லூட்டன்ச்சு? அவரை நான் மயில தானே காமிக்க சொன்ன. நீங்க ஏன் பாத்து மரத்து மேல ஏறி நிக்கிறீங்க? சும்மா சும்மாவா? பாத்து கீழே கீழே விழுந்துடாத. அடே நீங்க யாருப்பா? ஷார்ட் பிலிம் எடுக்கிறவரா? அடே நீங்க என்ன கேமரா மேனா? இங்க கேமரா பார்த்து சொல்லுங்கப்பா. என்னமா? சொல்லுங்க, உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? கௌதம். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? அடே சொல்லும் போது கேஜி மட்டும் சொல்ற, செக்ஷன் நீ சேர்த்து சொல்ற. பில்லா ஸ்கூலா? லீவ் விட்டாங்களா? ஸ்கூல் லீவ் விட்டாங்களா? நீ ஏன் எப்போதுமே சீரியஸாவே பேசுற? உன் தம்பி பேர் என்ன? தம்பி பேரு? பிரதரோட பேரு என்ன? என்னது? நீரு. நிரஞ்சனா? நல்லா சொல்லு. நேரோவா? நல்லா சொல்றா? நல்ல பேர சொல்றா? நேருவா? நேரோன்னு ஒரு பேரா? நெரிஞ்சு நீங்க சொல்லுங்க. அண்ணனை ரொம்ப பிடிக்குமா? நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? அடே நெரிஞ்சு நீ பேசவே மாட்டியா? வாப்பா நீ பீகாக்க காமிப்பா. நான் ஒரு கண்டென்ட் எடுத்து பீகாக்க காமிக்கலான்னு பார்த்தா நீ பீகாக்க தவிர பாக்கி. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கார்டன் பாருங்க. இந்த நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா கத்தாரில் வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலாக இருக்கும். அப்போ வந்து நம்ம நிறைய பிளான்ட்டிங் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கார்டன், நேச்சுரான ஒரு கார்டனு. வாங்க பாருங்க. சுற்றிலும் எவ்வளோ ஃப்ளவர்ஸு, ஒரு அட்ராக்ஷன், குழந்தைங்க வந்து ப்ளே பண்ணுற மாரி ஒரு சின்ன மினி கார்டன்னு கூட சொல்ல முடியும். அந்தளவுக்கு கார்டன் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இது இப்போ அங்கங்கே தொட்டி வச்சுருக்காங்க பாருங்க. அதில் எல்லாம் வந்து குட்டி குட்டி மீன்களும் இருக்குது. ஹவுஸு பீகாக்கு எங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜிடபிள் கீரை வகைகள். ஹவுஸு நீ மயில காட்டுறதுக்குள்ள நான் இந்த வெயிலில் வெந்துருவேன் உங்களுக்கு. அடே மயில் ஏன்டா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது? மேல இருக்கா? தெரியல. எவ்வளோனே தெரியலையா? இன்னைக்கு இப்பதானடா பார்த்த மயில். இப்ப இருக்க போய் அப்புறமேல எங்க போய்? பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா டக் ஃபார்மிங். இதுல வந்து சிக்கனும் இருக்கு. நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ மயில காணோம், அதை தேடிட்டு இருக்கோம். ஹவுஸு மயில் அப்படி ஐயோ இல்லடா, அது எங்க இருக்கு கண்ணு கேட்ட? இதோ தெரியுது. இங்க பாருங்க மக்களே, மயில் தலை மட்டும்தான் தெரியுது, ஏன்னா அது இடன் ஆயிடுச்சு. ஏன்பா மயில் வெளில வர மாட்டேது? ஓம் முருகா, ஓம் முருகா. முருகரோட வாகனம் மயில் தான். மயிலே வெளிலவா. இது மயில் கூப்பிடுறதுக்கு ஒரு சவுண்டாப்பா? ஓகே. மயில ஃபீட் பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணி அடிப்பா. இங்க வை. உன் மண்டையில் உள்ள முடியெல்லாம் பார்த்தா அப்படி நூடுல்ஸ் மாரியே இருக்குடா. எல்லாரும் தட்டில் தான் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. உன் மண்டையிலே பெரிய நூடுல்ஸ் இருக்கு. தண்ணி அங்கே வை வச்சா மயில் தாழ வந்து தண்ணி குடிப்பா. தண்ணி குடிப்பா. சாப்பாடாலும் அது எங்க பார்த்தாலும் மேல மேல போயிட்டு இருக்கு. மேல போகுது.
stall it will come. I will take some food. This is a mango. சிட்டுக்குருவி பார்த்தா தெரியலையா? சிட்டுக்குருவி வளர்க்கறதால குழந்தைகளுக்கு இந்த குருவியோட சவுண்டே இனிமையா இருக்கும். இது பாட்டில் கார்டு. பாட்டில் கார்டு மலையாளத்துல என்னன்னு பாரு. அது தெரியல மலையாளத்துல. அட வாழுப்பையா, இங்கிலீஷ்ல தெரியுது பாட்டில் கார்டு, மலையாளத்துல என்னன்னு தெரியலையா? ஓகே, இங்கிலீஷ்ல தெரிஞ்சவங்க மக்களே பாட்டில் காணா. இது பம்ப்கின், ரெட் பம்ப்கின், ரெட் பம்ப்கின். ஓகே, இது ஹவுஸ். எப்போதும் நம்ம தாய்மொழியை மறக்க கூடாது. ஓகே, நம்ம தாய்மொழியில அது என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும். பாட்டில் காடு, இன்னொன்று என்ன சொன்ன, ரெட் பம்ப்கின். ரெட் பம்ப்கின், இதெல்லாம் நீ கண்டிப்பா தாய்மொழியில தெரிஞ்சுக்கணும். இது ஸ்னேக் காடு. ஸ்னேக் காடு. ஓகே, ஃப்ளவர் தான் இது. என்னம்மா நீங்கள் எதுவும் ஃபார்மிங் பண்ணுறீங்களா? இந்த வயசுலேயே நீ பிளான்ட்லாம் வளர்க்குறியம்மா, என்ன பண்ண போகிறீங்க? பிளான்ட்டுக்கு எதாவது தண்ணி ஊற்ற போறியா? போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்று பிளான்ட்டுக்கெலாம். என்னம்மா பார்க்குற, நீ சொல்கிறத மட்டும் செய். நீ சின்ன பிரதர் பிளான் பண்ணியிருக்காரா? ஓகே, நார்மல் பம்ப்கின். நார்மல் பம்ப்கின், சூப்பர் சூப்பர். இது சின்ன பிரதர் ஸ்மால் பான். என்னப்பா இன்னைக்கு நிறைய செடி வளர்ந்துருக்கு, இந்த இடத்துல ஒரு கேப்பே இல்லாம விதை போட்டுருக்கீங்க பிள்ளைக்கு. இது லேடிஸ் ஃபிங்கர். லேடிஸ் ஃபிங்கர். ஓகே ஓகே, லேடிஸ் ஃபிங்கர் பிளான்ட் அங்க வந்தாச்சு. நான் பார்க்கறேன், லேடிஸ் ஃபிங்கர்னா நம்ம தமிழ்ல வந்து வெண்டைக்காய். ஓகே, மயில் வந்து கீழே வந்து சாப்பிடும், அதுக்காக நீ வந்து சாப்பாடு வச்சிருக்க, அது பக்கத்துலேயே தண்ணி வச்சிருக்க. மயில் எப்போ வர்றது? மயிலுக்கு எப்படி கூப்பிடுவேன்? ஆஃப்டர்நூன். மயில் ஒரு நாள் தூக்க முடியுமா? ரொம்ப வெயிட் ஆச்சு. ஓகே ஓகே, இங்கே என்ன இது டக்கு வந்து உட்காந்து வளர்றதுக்காக ஒரு குழி நோண்டி வச்சிருக்கீங்களா தண்ணி ஊற்றி? ஆனால் இதில் ஒரு கொசு வளர்ந்துருமே, கொசு வளருது. பாப்பா நீ உள்ளே விழுந்துடாத, நீ தாண்ட வாமா. சரி சரி, நீங்கள் போங்க போங்க. லெமன் செடியா அது? லெமன். மக்களே கத்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் செடியும் சூப்பராக வளருது. நிறைய இடத்துல நான் லெமன் மரம் பார்த்துருக்கேன். இந்த இருமல் சளி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த லெமனோட லீஃபை கூட சுடுதண்ணியில் போட்டு வடிகட்டி நல்லா இது பண்ணி அதை வந்து அந்த சாரை குடித்தாலே உங்களுக்கு வந்து இருமல் சளியெல்லாம் தீந்துடும். அவு சார், கருவேப்பில் இருந்தது. கருவேப்பில அது என்ன செடி? அது சங்குப்பூ இருந்தது இல்லை? தெரியலையா? சங்குப்பூ இங்கே இவ்வளோ தாண்டா இருந்து. இது வந்து கற்பூரவல்லி. கற்பூரவல்லி சூப்பராக வளர்ந்துருக்கு. நமக்கு சளிக்கு இருமலுக்கெல்லாம் கற்பூரவல்லி அவ்வளோ நல்லது. துளசி எவ்வளோ உண்டு? இது துளசி, இந்தியன் துளசி. இது எவ்வளோ உண்டு லேடிஸ் ஃபிங்கர்? இங்கேயும் உண்டோ? ஓ போய், வளர்ந்துருச்சியா?
வெண்டைக்காய் வீட்லயே ஆர்கானிக்கா வெண்டைக்காய் வளர்த்துருக்காரு. பிளான்டிங் மேல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஹவுஸுக்கு. கண்டிப்பா இவரோட சேனலையும் கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சேனல் நேம் சொல்லுங்க. ஏன்டா ஸ்பெல்லிங் கூட சொல்ற? நீ சாதாரணமா சொல்ற சேனல் நேம். கேள்விப்பட்டேன். ஓகே ஓகே, அந்த ஸ்கேட்டிங்கை பற்றியும் சொல்லுங்கள். நம்ம சேனலில் உள்ளவங்க நிறைய பேர் ஸ்கேட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களே? நான் 6 வருஷம் ஸ்கேட்டிங். நான் இப்போ 10 வயசு, நான் 4 வயசாக இப்போ நான் ஸ்கேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன் நர்சரி. அப்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதுவுமே இல்லை. ஓகே, நான் பேலன்ஸ் சொன்னீங்கன்னா நான் ஸ்லாலம் எல்லாம் படிச்சுட்டு நான் சூப்பர் இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சு. அப்போது 7 வருஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒன்லி ஃப்ரைடே ஐ வாண்ட் ப்ராக்டிஸ். ஓகே ஓகே, ஃப்ரைடே லீவ். ரெஸ்ட் ஆல் டேஸ் ஐ வில் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் அதான் உங்கள் கால்லாம் ஸ்னேக் வளைகிற மாரி வளையுது. எல்லாத்துக்கும் இந்த ஸ்கேட்டிங் தானே காரணம். ஆ ஓகே, இந்த லேடிஸ் ஃபிங்கர் எத்தனை மாதமாக ஆச்சு இந்த விதை போட்டு? ஒரு செடி வளர்க்குறதுங்கிறது உண்மையிலே வந்து ஒரு கஷ்டமான விஷயம். இது ஃபுல் லேடிஸ் ஃபிங்கர். ஆ அதை பார்த்தேன், அரியும் அரியும். இது பிக். ஆ பிக். ஓ போ, அப்போ நம்ம ஊர் டெல்லி மிளகா மாரி வளர்ந்துருக்குங்க லேடிஸ் ஃபிங்கரு. ஆ கருவேப்பிள்ளை பார்த்தாச்சு ஹவுஸ். கருவேப்பிள்ளை விதை போட்டுல தெரியல? தெரியலையா? இது இந்த பெரிய பெரிய இலைங்கிறது என்ன என்ன செடி? இது பெரிய பெரிய இலை என்ன செடி? அதுவும் லேடிஸ் ஃபிங்கர் தானா? சூப்பர். வெங்காயம் என்னது? வெண்டைக்காய் நீங்க வெளியில வாங்க தேவையில்லை, உங்க வீட்டிலேயே இருக்கு வெண்டைக்காய். கத்தாரில் இந்த மாரி ஆர்கானிக் பிளான் பண்ணி நீங்களும் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நீங்களே வளர்த்து சாப்பிடுங்க. அதுதான் வந்து உண்மையான ஒரு காய்கறிக்கு எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோங்கிறத உங்களுக்கு உணர முடியும். இது எது டைப் சீரை தெரியல, இது சீரா. ஜீரா கீரையா? ஓகே ஓகே. கருவேப்பிலை எங்கே இருக்குன்னு பாருங்க. கருவேப்பிலை எங்கே தெரியல? இப்படி தான் பார்த்து, சென்டரில் தான் பார்த்து. சங்கு பூ உண்டு. இந்த உள்ள இருக்கே கருவேப்பிள்ளை? இது கருவேப்பிள்ளை. இந்த கருவேப்பிள்ளையும் முருங்கைக்கீரையும் லீஃபை நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ப்ராப்பராக இருக்கும். உங்கள் ஹெல்த்தியான ஒரு பிளட் லெவல் இருக்கும். ஒரு தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டிங்கன்னா கூட ஹீமோக்ளோபின் யாருக்காவது கம்மியாக இருந்தால் கூட அது கரெக்டான லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு வரப்பிரசாதம் கருவேப்பிள்ளைக்கும் முருங்கைக்கீரைக்கும் இருக்குது. அப்படி வந்து பிளான்டிங் பண்ணுறது வந்து நம்ம அதை வந்து நம்ம சுவாச காற்றாக நினைக்கணும். அப்போ தான் நம்ம பிளான்டிங் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு ஆர்கானிக் வெஜிடபிளை நம்மளே உருவாக்கி சாப்பிட முடியும். ஹவுஸோ நீங்கள் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. பிளான்ட்டிங்கும் பண்ணுறீங்க, அதே டயத்தில் ஸ்கேட்டிங்கும் பண்ணுறீங்க, டான்ஸிங்கும் பண்ணுறீங்க, நிறைய யூடியூப் சேனலும் பண்ணுறீங்க. இந்த சின்ன வயசில் யூடியூபராகவும் இருக்கீங்க. ஓகே, நம்ம சேனலுக்கு ஏதாவது சொல்ல வரீங்களா? நம்ம மார்னிங் மூன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஹவுஸு, தேங்க்யூ ஃபார் நீங்கள் எனக்காக இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. இன்னை வரைக்கும் நான் மயில சரியாகவே வீடியோ எடுக்கல. இன்னொரு வாட்டி மயில் ஒரே இடத்துல உட்காந்துதா அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆ ஒரே நிமிஷம், நீங்கள் எனக்கு உள்ளே போய் இந்த ஃபார்மிங்கும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்களேன். ஆமாம் மக்களே, டக்கு ஃபார்மிங்கு சிக்கன் ஃபார்மிங் வந்து நான் நிறைய வாட்டி வீடியோ போட்டிருப்பேன். இப்போ ஹவுஸ் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டு இப்போ பண்ண போகிறேன். இதில் வந்து இந்த டக்குக்கும் சிக்கனுக்காகவே இந்த வீடு உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 டக்கு இருக்கு. இந்த டக்கோட பராமரிப்பு என்னென்ன பண்றீங்க? இப்ப இதுக்காக ஒரு இடம் வச்சிருக்கீங்க, இதுக்காக ஒரு வீடு கட்டி இருக்கீங்க. ஆனா இது பராமரிப்பு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் போடுறோம், அது அது சாப்பிட்டு முட்டையெல்லாம் யார் எடுக்கிறா? அப்புறம் அது இது கிளீன் பண்ணீங்களே, இதெல்லாம் யார் பண்ணுறா சொல்லுங்கள்?
மொட்டை அடிக்கிற என் பிரதர் சாப்பிட தண்ணி எல்லாம் நான் கொடுப்பேன். கோழியில எல்லாம் என் அண்ணா நோக்குறேன். கிளீனிங் எல்லாம் நாங்க ஆண்டி ஆண்டி. ஓகே ஓகே. இப்ப முட்டை வந்து ஆர்கானிக் ஹெல்த்தியான முட்டைன்னு சொல்லுவோம், டக் முட்டை. ஓகே, இட்ஸ் வெரி நியூட்ரிஷன்ஸ் அண்ட் மோர் புரோட்டீன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் அண்ட் டக் முட்டை ஆர்கானிக்கா கிடைக்குது உங்களுக்கு? ஃப்ரெஷ் டக் எக். பாப்பா தூக்கிங்க? டெய்லி ஃப்ரெஷ் டக் ஓகே, சிக்கன் எக். நல்ல ஹெல்தி டக் தான். இப்போ இந்த டக் வந்து எல்லாம் ஒரே இடத்துல முட்டை போடுமா இல்ல எல்லாம் தனித்தனியா எங்க போட்டுருக்குமா? நீங்க தேடி போய் எடுக்கணும். ஓகே, ஆனா டக்குக்கு குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அது நாங்கள் அங்கே ஒரே இடத்துல இருக்கு, அமைதியா இருக்கு. கோழியே காணோம், இப்ப டக் தான் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. ஓ, கோழி இடம் மாத்தி? அது பிரைவேட். பிரைவேட், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.